தமிழகத்தில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலை பலத்த பாதுகாப்புடன் ஓட்டுச்சாவடிகளுக்கு ஓட்டு இயந்திரங்கள் பயணம் பணப்பட்டுவாடாவை தடுக்க கோரி பிரவீன்குமாரிடம் ஸ்டாலின் மனு உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி ஹைகோர்ட்டில் திமுக வழக்கு மக்கள் பணத்தில் அரசியல் தலைவர்கள் புகழ்பாடும் விளம்பரங்கள் கட்டுப்பாடுகள் கொண்டுவர மூவர் குழுவை அமைத்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு விரிவான செய்திகள் பதற்றமான ஓட்டுச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு தரப்பட்டுள்ளது என்று கூறியுள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் லோக்சபா தேர்தலுக்கு தமிழகம் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் லோக்சபா தேர்தலில் ஆறாவது கட்டமாக தமிழகத்தில் வியாழக்கிழமை அன்று ஓட்டுப்பதிவு நடக்கிறது இதற்காக தமிழக தேர்தல் கமிஷன் உத்தரவுப்படி புதன்கிழமை அன்று நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது வன்முறை அசம்பாவிதம் பண விநியோகத்தை தடுக்கும் விதமாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மாவட்ட கலெக்டர்கள் பிறப்பித்தனர் லோக்சபா தேர்தலுக்கு தமிழகம் தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் பதற்றமானதாக கண்டறியப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்து இருபத்தி இருபத்து நான்கு ஒட்டுப்பதிவு மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மொத்தமுள்ள அறுபதாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு ஓட்டுச்சாவடிகளில் முப்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசாரும் மேற்பட்ட முன்னாள் ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் புதன்கிழமை காலையிலிருந்தே அத்தேர்தல் அதிகாரிகள் அலுவலர்கள் பாதுகாவலர்கள் உள்ளிட்டோருக்கு இறுதிக்கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு அந்தந்த ஓட்டுப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மின்னனு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அந்தந்த ஓட்டுப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன ஓட்டுப்பதிவு மையங்களில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் விறுவிறுப்பாக மேற்கொள்ளப்பட்டன புதன்கிழமை மாலை முதல் வியாழக்கிழமை இரவு வரை பணியாற்றக்கூடிய அந்தந்த ஓட்டுச்சாவடி பொறுப்பாளர்கள் பணியிடத்திற்கு வந்து சேர்ந்தனர் ஓட்டுப்பதிவு மையங்களை போலீசார் துணை படை உள்ளிட்ட பிரிவினர் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் முக்கிய இடங்களில் போலீஸ் மற்றும் துணை ராணுவப் படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தலுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த ஓட்டுச்சாவடிக்கு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன வியாழக்கிழமை நடக்கும் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஓட்டுச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த மாவட்ட கலெக்டர் முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டன மதுரை மாவட்டத்தில் ஆறு சட்டசபை தொகுதிகளில் மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு ஓட்டுச்சாவடி மையங்கள் உள்ளன இந்த ஓட்டுச்சாவடிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்போடு மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியனின் நேரடி மேற்பார்வையில் அனுப்பி வைக்கப்பட்டது பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களுக்கான பணி குறித்தும் சுப்பிரமணியன் கேட்டறிந்தார் பதட்டமான தொள்ளாயிரம் பதிவு மையங்கள் வெப்கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் மேலும் தேர்தல் பணிகள் அமைதியாக நடைபெற மதுரையில் போலீசாருடன் ஊர்காவல் படை சிறப்பு காவல் படை உட்பட மூன்றாயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் கலெக்டர் சுப்பிரமணியன் தெரிவித்தார் மாவட்டம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான ஆயத்தப் பணிகள் அனைத்தும் முடிவு பெற்றுள்ளது இன்று வாக்குடில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கான உத்தரவுகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோன்று வாக்குச்சாவடிக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் இதர பொருட்களும் அந்தந்த வாக்குச்சாவடி பகுதியை சார்ந்த மண்டல அலுவலர்கள் மூலமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அந்த பொருட்கள் எல்லாம் இன்று மாலைக்குள் சென்றடையும் மாவட்டம் முழுவதும் தொள்ளாயிரம் வாக்குச்சாவடிகளில் வெப்காஸ்டிங் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதுபோன்று நூத்தி ஐம்பத்தோரு வாக்குச்சாவடிகளில் மைக்ரோ அப்சர்வர்கள் நியமனம் செய்யப்பட்டு தேர்தல் பணிகள் கூர்மையாக கண்காணிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தில் பதற்றமான ஓட்டுப்பதிவு மையங்களில் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஆளும் கட்சியினர் பண விநியோகம் செய்வதை தடுத்து கோரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமாரிடம் திமுக பொருளாளர் ஸ்டாலின் புகார் தெரிவித்துள்ளார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமாரிடம் திமுக பொருளாளர் ஸ்டாலின் புதன்கிழமை அன்று ஒரு புகார் மனு அளித்தார் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள நூற்று தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்றும் ஆளும் கட்சியினர் பண விநியோகம் செய்து வருவதாகவும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் அளித்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஓட்டுக்கு ரூபாய் திட்டமிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க காவல்துறை துணை நின்று கொண்டிருக்கிறது எவ்வளவு புகார் கொடுத்தாலும் அந்த புகாருக்குரிய நடவடிக்கையை இதுவரையில் காவல்துறையும் எடுக்கவில்லை அதே போல ஆங்காங்க இருக்கக்கூடிய தேர்தல் அப்சர்வர்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகிறார்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருப்பது என்பது இது ஜனநாயகத்திற்கே ஒரு கேலிக்குரியதாக அமைந்திருக்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எதிர்கட்சிகள் வெளியிலே வந்து பணம் கொடுப்பதை தடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருப்பதாக திட்டவட்டமாக நம்புகிறோம் அதைத்தான் சொல்லிவிட்டு வந்தோம் தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கு சாதகமாக செயல்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் ஸ்டாலின் புகார் தெரிவித்தார் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறார் ஏனென்றால் இன்னும் இரண்டு ஆண்டு காலம் அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு எடுக்கப் போகிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை பயப்படுகிறார்கள் இதை அடுத்து ஸ்டாலின் அளித்த புகார் மனுவை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தமிழக தேர்தல் பொறுப்பு டிஜிபி அனுப் ஜெய்மாலுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதாகவும் அதை தடுத்து நிறுத்த உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தஞ்சாவூர் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை அவசர வழக்காக கருதி உடனடியாக விசாரித்து நடவடிக்கைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்த சோதனையில் இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் ஆந்திராவில்தான் அதிக அளவில் பண நடமாட்டம் இருப்பதும் தெரியவந்துள்ளது லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு கொண்டு வரப்பட்டன கருப்பு பண புழக்கத்தையும் தடுக்க அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களிலும் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் நாடு முழுவதும் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் பிடிபட்டுள்ளது அதிகளவாக ஆந்திராவில் நூற்று இரண்டு கோடி ரூபாயும் தமிழகத்தில் முப்பது கோடி ரூபாயும் பிடிபட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கர்நாடகாவில் இருபது புள்ளி ஐந்து மூன்று கோடி ரூபாயும் சிக்கியுள்ளது இது தவிர ஒன்று புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சாராயமும் நூற்று நான்கு கிலோ ஹெராயின் போதைப் பொருளும் சிக்கியுள்ளன கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி ஐந்தாவது கட்ட தேர்தல் முடிவடைந்தபோது தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அறிக்கையில் இருநூற்று பதினாறு கோடி ரூபாய் பணமும் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆறாவது கட்ட தேர்தல் மேலும் ரூபாய் பணமும் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சாராயமும் பிடிப்பட்டுள்ளது இந்த சோதனையில் வருமான வரித்துறை சுங்கத்துறை கலால் துறை உள்ளிட்ட வருவாய்த்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒன்பது கட்டமாக நடக்கும் லோக்சபா தேர்தல் மே பன்னிரண்டாம் தேதியுடன் முடிவடைகிறது விழுப்புரம் அருகே அரசு பேருந்தில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் உள்ள நன்னாடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி குருசாமி தலைமையில் தீவிர சோதனை நடைபெற்றது விழுப்புரம் நோக்கி வந்த அரசு பேருந்தை நிறுத்தி அதிகாரிகள் சோதனையிட்டனர் அப்போது கோழிப்பண்ணை கிராமத்தைச் சேர்ந்த பயணி சரவணகுரு என்பவரிடம் நடத்திய சோதனையில் அவர் உரிய ஆவணம் இல்லாமல் எழுபத்து மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்தது தெரியவந்தது அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சரவணகுருவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் சரவணகுரு தாம் ஒரு ஒப்பந்தக்காரர் என்றும் சென்னைக்கு பணம் எடுத்து செல்வதாகவும் தெரிவித்தார் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அரசியல் தலைவர்களுக்கு புகழ்பாடி ஊடகங்களில் அரசு தரப்பில் செய்யும் விளம்பரங்களுக்கான விதிமுறைகளை வகுக்க மூன்று பேர் குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய மாநில அரசுகள் தனிப்பட்ட அரசியல் தலைவர்களின் புகழ்பாடி அரசின் செலவில் ஊடகங்களில் செய்யும் விளம்பரங்களை கட்டுப்படுத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் தன்னார்வ நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அரசு தரப்பில் செய்யப்படும் விளம்பரங்கள் மூலம் ஆட்சியில் இருப்பவர்கள் உள்பட தனிப்பட்ட தலைவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக மக்களின் பணம் வீணடிக்கப்படுவதாக அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வழக்கு தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு முன் புதனன்று விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் ஊடகங்களில் செயல்படும் விளம்பரங்கள் தொடர்பான விதிமுறைகளை வகுக்க மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பெங்களூரு தேசிய சுட்டப் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த பேராசிரியர் என் ஆர் மாதவ் மேனன் தலைமையிலான இக்குழுவில் லோக்சபா முன்னாள் செயலாளர் டி கே விஸ்வநாதன் மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் ஆகியோர் உறுப்பினர்களாக செயல்படுவர் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இந்த குழுவின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும்படி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் மூன்று மாதங்களில் இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி மூவர் குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளனர் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திரமோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடும் அரவிந்த் கெஜ்ரிவால் வேட்புமனு தாக்கல் செய்தார் பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியையும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலையும் லோக்சபா தேர்தலில் தோற்கடிக்க வேண்டுமென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் மோடியை எதிர்த்து இத்தொகுதியில் களம் இறங்கியுள்ள கெஜ்ரிவால் புதனன்று பிரம்மாண்டமான ஊர்வலத்தை நடத்தினார் ஊர்வலத்தின் முடிவில் வேட்புமனு தாக்கல் செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவாளர்கள் மத்தியில் பேசினாா் चुनाव लड़ने के पैसे नहीं है जी मेरे पास चुनाव लड़ने के पैसे नहीं है बस 500 पांच सौ रुपए मेरी जेब में लेकिन मैं भी देख रहा था ये देखो कितने चलो महंगा इतने बड़े बड़े होर्डिंग लगे पड़े साहब। तो एडवर्टाइजमेंट हर हाँ जगह एडवर्टाइजमेंट कोई अखबार हमको कह रहे थे நாடு முழுவதும் எங்கு திரும்பினாலும் ராகுல் மற்றும் மோடியின் தான் காணப்படுவதாகவும் கேஜ்ரிவால் குற்றம் சாட்டினார் தனது கணவரை தனிப்பட்ட முறையில் தாக்குவதாக குற்றம் உள்ள பிரியங்கா முதலில் தனது கட்சியினரை அதுபோன்ற தனிநபர் தாக்குதல்களை கொள்ள செய்ய வேண்டும் என்று அருண்ஜேட்லி கூறியுள்ளார் அரசியல் ஆதாயங்களுக்காக தனது கணவர் ராபர்ட் வதேரா மீது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது தன்னை காயப்படுத்தி உள்ளதாக அவரது மனைவியும் சோனியாவின் மகளுமான பிரியங்கா வேதனை வெளியிட்டார் இதுகுறித்து தனது இணையதளத்தில் பதிலளித்துள்ள பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் அமிர்தசரஸ் தொகுதி வேட்பாளருமான அருண்ஜேட்லி பிரியங்கா கூறுவது போல தனிநபர் தாக்குதல்கள் வேதனையானதுதான் அதேநேரம் அவரது அரசியல் நண்பர்களும் அதை புரிந்து கொள்ள என்று கூறியுள்ளார் அகமதாபாத்தில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிக்காத காங்கிரஸ் கட்சி அதை வேவு பார்த்ததாக குற்றம் சாட்டி எந்த ஆதாரமும் அடிப்படையும் இல்லாத விஷயத்தை பன்னிரண்டு ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து வருகிறது இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என்று நீதிமன்றமே கூறியுள்ள நிலையில் காங்கிரசாரின் இந்த பிரச்சாரம் அந்த பெண்ணின் தாயாருக்கு எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தும் என்று கேள்வி எழுப்பியுள்ள ஜேட்லி தனிநபர் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்ற நல்ல காரியத்தை அதை சொல்லுவோர் முதலில் துவக்குவதை சிறந்தது என்று கூறியுள்ளார் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா தலைவர் கிரிராஜ் சிங்குக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பீகார் மாநில பாரதிய ஜனதா தலைவர் கிரிராஜ் சிங் மோடியை எதிர்ப்போர் தேர்தலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்குதான் செல்ல வேண்டும் என்று பேசியிருந்தார் நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த பேச்சை அடுத்து கிரிராஜ் சிங் பொதுக்கூட்டங்களில் பேச தேர்தல் கமிஷன் தடை விதித்தது இந்நிலையில் புகாரோ நீதிமன்றம் கிரிராஜ் சிங்குக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்டை பிறப்பித்துள்ளது இதை உறுதி செய்த புகாரோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜிதேந்திர சிங் பாட்டா மற்றும் தியோகார் போலீஸ் நிலையங்களில் கிரி

இதற்கிடையே இந்துக்கள் பிரதானமான பகுதிகளில் முஸ்லிம்களை நிலம் வாங்க கூடாது என்று பேசியதற்காக விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் பிரவீன் தொகாடியா மீது பாவ்நகர் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக துணை எஸ்பி ஆர் எல் பாட்டீல் தெரிவித்துள்ளார் தங்கத்தின் விலகில் அன்று சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்திருந்தது ஒரு சவரன் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது ரூபாயாக இருந்தது வெள்ளி கிராமிற்கு பத்து காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் நாற்பத்தைந்து ரூபாய் தொன்னூறு காசுகளுக்கு விற்பனையானது பார்வெள்ளியின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து ரூபாயாக இருந்தது காஷ்மீரில் உள்ளூர் அரசியல்வாதிகள் மூன்று பேரை பிரிவினைவாத பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டதை அடுத்து தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி தலைவர்கள் ஏராளமானோர் ராஜினாமா செய்துள்ளனர் காஷ்மீரில் லோக்சபா தேர்தலை சீர்குலைக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அவர்களுக்கு பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர் காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள அம்லார் மற்றும் புட்குன் கிராமங்களில் புகுந்த பயங்கரவாதிகள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உள்ளூர் அரசியல் தலைவர்களும் பஞ்சாயத்து தலைவர்களுமான மூன்று பேரை சுட்டுக் கொன்றனர் தீவிர அரசியலில் ஈடுபடுவோருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள பயங்கரவாதிகள் தேர்தலை புறக்கணிக்கவும் மிரட்டி வருகின்றனர் இந்நிலையில் பயங்கரவாதிகளின் தாக்குதல்களால் பீதி அடைந்துள்ள இப்பகுதியை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் சியா तो मैं अपनी सरपंच से भी अब रिजाइन देकर अपनी ज़िंदगी एक आम शहरी की तरह गुजारना चाहता हूँ अगर मेरे इस मेरे दौरान किसी भी किसी मेरे भाई बहन को कोई भी मेरे मुझसे कोई कोई तकलीफ पहुँची होगी मैं उसके लिए उनसे माजरत मांगता हूँ मशाक अहमद शनाफ्रहण अपने पंचे से आज इस्तीफा देना चाहता हूँ आज के बाद ना मुझे किसी सियासी पार्टी से ना पंचायत से ஒட்டுமொத்தமாக ஊர் தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ராஜினாமா செய்திருப்பது அப்பகுதியினரை அதிர்ச்சியும் பீதியும் அடைய செய்துள்ளது மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு வணக்கம்